TNJFU. So, this cut-off calculation பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே நோட்டிஃபிகேஷன் பாரையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். அண்ட் நீங்கள் தனுவாஸ் பாராமெடிக்கல் TNJFU TNAU ஸோ இந்த கவுன்சிலிங் எல்லாம் அட்டன் பண்ண போகிற கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங்கான கம்ப்ளீட் அப்டேட்ஸுமே நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேக் ஷோர் நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல் இன்ட்ரா ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் என்னாகும், உங்களுக்கு ரெகுலராக ரீச் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட் சிம்பிள் தான் TNJFU-யோட கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு TNJFU-யோட வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு டவுட்டோட போகக்கூடாது, ஓகேவா? உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு இந்த வீடியோ கீழே உங்களுக்கு டவுட் இருக்கோ ஸோ அந்த வீடியோ கீழே வந்து எனக்கு ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மூணு மேஜர் சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கணும், அதாவது ஆறு சப்ஜெக்ட் எழுதியிருப்பீங்க எக்ஸாமுக்கு, ஓகேவா? அதில் மூணு மேஜர் சப்ஜெக்ட் மட்டும் எடுத்துக்க போகிறீங்க. என்ன சப்ஜெக்ட்லாம்? பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ். இந்த மூணு சப்ஜெக்ட் என்ன பண்ண போகிறீங்க? எடுத்துக்க போகிறீங்க. இந்த மூணு சப்ஜெக்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் ஆப்டெயின் பண்ணியிருக்கீங்களோ அது ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போது பயாலஜியில் எவ்வளோ மார்க் ஆப்டெயின் பண்ணியிருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 100-90 mark எடுத்திருக்கீங்கன்னா அந்த மார்க் அப்படியே வச்சுக்கோங்க. பயாலஜி மார்க்கு எதுவுமே டச் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. இப்போது கெமிஸ்ட்ரி மார்க் எவ்வளோ, இப்போ கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ மார்க் ஆப்டெயின் பண்ணியிருக்கீங்களோ அந்த மார்க்கை இப்போ டிவைடட் பை 2 பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 100-82 எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த 82 டிவைடட் பை 2 பண்ணி அதுக்கு ஒரு நீங்கள் டேலி பண்ணதுக்கு ஒரு மார்க் வரும் பார்த்தீங்களா, அந்த மார்க்கை தனியாக எழுதுவீங்க. என்ன பண்ணணும், கெமிஸ்ட்ரி மார்க்கு ஆப்டெயின்டு மார்க் என்ன பண்ணணும், டிவைடட் பை 2 பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபிசிக்ஸ்க்கும் பண்ணணும். ஃபிசிக்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் 100 ஆப்டெயின் பண்ணிங்களோ அதை டிவைடட் பை 2 பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 88 எடுத்திருக்கீங்க அப்படின்னா 88 டிவைடட் பை 2 பண்ணி, ஸோ இது ரெண்டும் டேலி பண்ணால் உங்களுக்கு ஒரு மார்க் வரும், அந்த மார்க் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா கெமிஸ்ட்ரிக்கும் ஃபிசிக்ஸ்க்கும் நீங்கள் 50-50 வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, மார்க் எடுத்து வச்சுருக்கீங்க. அதாவது ரெண்டு சப்ஜெக்ட்க்கும் என்ன பண்ணிட்டீங்க, டிவைடட் பை 2 பண்ணி 50 ஒரு மார்க் எடுத்து வச்சுருக்கீங்களே. இப்போ ரெண்டு மார்க்கையும் ஆட் பண்ணுங்கள், இதுக்கு 50 கெமிஸ்ட்ரியோட 50 ஃபிசிக்ஸோட 50 ஆட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ வந்துச்சு, கெமிஸ்ட்ரிக்கு 41 வந்துச்சு, ஃபிசிக்ஸ்க்கு 44 வந்துச்சு. 41 + 44 நமக்கு எவ்வளோ ஸ்கோர் வருது, இப்போது 85. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா பயாலஜி மார்க்கையும் இந்த இப்போ நம்ம ரெண்டும் ஆட் பண்ணி ஒரு 100 ஒரு ஸ்கோர் எடுத்து வச்சுருக்கோம்ல 85 சொல்லிட்டு, இந்த 85 என்ன பண்ணணும், டைரெக்டாக பயாலஜி மார்க் கூட ஆட் பண்ணணும். பயாலஜியில் எடுத்த 90 இந்த 85 90 + 85 நமக்கு எவ்வளோ வருது ஸ்கோரு, இஸ் ஈக்குவல் டு 175. ஸோ 175 தான் உங்களோட கட் ஆஃப். இப்போ நம்ம எவ்வளோக்கு கட் ஆஃப் கால்குலேட் பண்ணோம், 200, அதாவது பயாலஜி மார்க் 100 அப்படியே எடுத்துக்கிட்டோம், கெமிஸ்ட்ரி வந்து 50 ஆகிட்டோம், ஃபிசிக்ஸை 50 ஆகிட்டோம். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 100 வருது. பயாலஜி 100, கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் வந்து சேர்த்து 100. ஸோ 200 தான் நம்ம என்ன பண்ணுறோம், கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணுறோம். இதுவே நீங்கள் பாட்னி ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், பயாலஜி மார்க் இங்கே அப்படியே ஆசிட்டிஸ் எடுத்தோம்ல, நீங்கள் என்ன பண்ணணும், பாட்னி ஜுவாலஜி ரெண்டுத்தையுமே என்ன பண்ணணும், டிவைடட் பை 2 பண்ணணும், ஓகேவா? எல்லாத்தையுமே, அதாவது நீங்கள் எழுதுகிற எல்லா சப்ஜெக்ட்டுமே டிவைடட் பை 2 பண்ணி கட் ஆஃப் வந்து 200 கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான், சிம்பிள் தான். எப்படி நீங்கள் பாராமெடிக்கலுக்கும் தனுவாஸ்க்கும் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணிங்களோ அதே மாதிரி தான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐக்கானை மட்டும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் வைங்க. அப்போ தான் நீங்கள் எந்த நோட்டிஃபிகேஷனையும் மிஸ் பண்ண முடியும்.